வணக்கங்க, நான் உங்கள் ஏஆர் மஞ்சுநாத சக்கரவர்த்தி பேசுகிறேன். எல்லோரும் என்னோடய யூடியூப் சேனல் டிவி MWWக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது ஆனால் ஏற்கனவே இன்டர்பிளாக் பிரிக்ஸை பற்றி நான் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சென்னையில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. சென்னை அருகாமையில் இந்த குன்றத்தூரில் மாதாஞ்சேரியம் காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம வந்து ஒரு சைட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சைட் விசிட் நான் கொடுக்குறேன். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து இதில் பார்க்கலாம். நம்ம வீடு கட்டுற செலவை வந்து குறைச்சிக்கலாங்க. ஸோ இது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இன்டர்பிளாக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்பிளாக்கில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே கட்டுவாலை பார்த்தீங்கன்னா சாதாரண ஏசிசி பிளாக் போடலாம், இல்லை இந்த மாதிரி செங்கல் போடலாம், இல்லை கருங்கல்ல போடலாம். போட்டுட்டு இன்டர் பிளாக்கில் இப்படி அடுக்கலாங்க. அப்படியே உள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரிக்ஸில் தான், ஆர்டினரி பிரிக்ஸில் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இன்டர்பிளாக்கு, அதாவது வந்து கட்டுவாலை பண்ணிவிட்டு பிரிக்ஸை அடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பீமுக்கு கலவை கொட்டுறது. என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த பக்கம் இருக்கிற பிரிக்ஸும் பாண்டாகும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற பிரிக்ஸும் பாண்டாகும். அதே மாதிரி தான் மேலே வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தளம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கல் எடுக்குவாங்க. இதில் கல் அடிக்கிட்டு தளம் போடுறதுனால தளம் கரெக்டாக சீட்டாகி உக்காந்துரும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்பிளாக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஆர்டினரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி லிண்டனுக்கோ அதே மாதிரி தான் லிண்டன், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர் பிளாக் தான். வெளியே ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் நம்ம ஆர்டினரி பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு டெரக்கோட்டா கலர் வேணால் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கிங் பண்ணணுன்னா பேக்கிங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வெளியே தான் பேக்கிங் பண்ண வேண்டியது வரும். அது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது. இந்த பாண்டிங் பர்பஸ் தான். ஸோ விண்டோக்கு ஆர்டினரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் லிண்டல் போட்டு நம்ம சீட் பண்ணுறோம். இது வந்து சென்னையில் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட நம்ம பண்ணுறோம். வீடியோ பார்த்தீங்களாங்களா, நல்லா இருந்ததுங்களா? உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். சைட் விசிட் கண்டிப்பாக அவைலபிள் இருக்குங்க. மேலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக காட்டுறேன், கட்டுறதையும் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.